இந்தியா முழுவதும் 74வது குடியரசு தின விழா மிக சிறப்பாக பெருமையோடு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு தலைவர்கள் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாரத பிரதமர் அவர்கள், மேதகு ஜனாதிபதி அவர்கள், இங்கே இருக்கிற கவர்னர் அவர்கள், தமிழக முதலமைச்சர்கள் உட்பட எல்லோருமே குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது, புதுக்கோட்டை எம்பி, புதுக்கோட்டையைச் சேர்ந்த திமுக எம்பி அப்துல்லா அவர்கள், மாவட்ட நிர்வாகம், அங்கே இருக்கிற கலெக்டர் தலைமையில் குடியரசு தின விழாவை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அந்த விழாவிற்கு சென்றவர் அந்த விழாவை புறக்கணித்து விட்டு வெளியேறியிருக்கிறார். அவர்களை பத்திரிகை நிருபர்கள் பார்த்து கேட்கிற பொழுது, ஏன் இப்படி புறக்கணித்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அங்கே சேர்லாம் போட்டிருந்தாங்க, அந்த சேர்ல என் பேர் ஒட்டி வைக்கல அப்படின்னு ஒரு அற்பமான காரணத்தை சொல்லி, அவருக்கு இந்த தேசத்தின் மீது, நம் நாட்டின் ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய உள்ளுணர்வை வெளிக்காட்டியிருக்கிறார். ஒரு நாடாளுமன்றத்திலே உட்கார இவருக்கு சேர் கொடுத்திருக்கிறது இந்த இந்தியா. நாடாளுமன்றத்திலே உட்கார சேர் கிடைத்தவர், மாவட்ட நிர்வாகம் அவர் சேர் போட்டு அவர் பேரை எழுதி வைக்கலைங்கிற ஒரே காரணத்திற்காக புறக்கணித்தது. இது குடியரசு தினம் முக்கியமா, இவர் உட்கார சேர் முக்கியமானு கேட்குது. இதில் திமுகவுடைய தவறு அடிப்படை, ஒன்றிய அரசு என்று சொல்லி உள்நோக்கத்தோடு, ஒரு பிரிவினை எண்ணத்தோடு இந்திய ஒற்றுமையை சீர்குலைக்கிற வகையில் இவர்கள் பேசுகிற காரணத்தினாலே தான், முதலமைச்சர் பேசுகிற காரணத்தினாலே தான் அப்துல்லா எம்பி போன்றவர்கள் குடியரசு விழாவை புறக்கணிப்பதற்கு இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது மிக மிக வேதனையான ஒன்று, கண்டிக்கத்தக்க ஒன்று. அப்துல்லா குடியரசு விழா கொண்டாட அவருக்கு இஷ்டமில்லை என்று சொன்னால் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். ஜாதிய உணர்வுகளை தாண்டி, மத உணர்வுகளை தாண்டி, பிராந்திய உணர்வுகளை தாண்டி பாரத தேசம் ஒன்று என்கின்ற மகத்தான ஒற்றுமை உணர்வோடு பாரத தேசம் எங்கும் 74வது குடியரசு தின விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது. நம்முடைய இந்திய மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் கமலாலயத்தின் கொடியேற்றி வைத்து குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றோம். எந்த சூழலிலும் நாட்டில் பிரிவினைவாத சக்திகளாகட்டும் தீவிரவாத சக்திகளாகட்டும் தலை தூக்குவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதுதான் இந்த குடியரசு தின விழாவில் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூளுரையாக இருக்கும். பிரிவினைவாதமோ தீவிரவாதமோ எந்த உருவில் வந்தாலும் அது சமுதாயத்தை சீரழிக்குமே தவிர சமுதாயத்தினுடைய நன்மைக்காக இருக்காது. அமைதியும் ஒற்றுமையும் தான் ஒரு பொருளாதார வளர்ச்சியை தரும். பொருளாதார வளர்ச்சி மட்டும்தான் வறுமையை போக்கும். இதை விடுத்து வேறு எந்த கோஷங்களும் ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி விடாது. அந்த வகையில் இன்றைக்கு நாடெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த குடியரசு தின விழாவை ஒரு சிலர் ஒரு பகுதியில் புறக்கணித்ததாக வருகின்ற செய்திகள் நமக்கு மிகுந்த வேதனை தருகிறது.